சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க போயிருப்பானே தெரியலையரா. அவ எந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த பக்கம் போய் தேடி பார்த்தாச்சு. அவ சிக்கலையரா. ஒருவேளை பஸ் பிடிச்சு ஊருக்கு போயிருப்பாளோ. அவ எப்பரா பஸ் பிடிச்சு போக முடியும்? இந்த காட்டுலாம் தாண்டா தானே அவளால பஸ் பிடிக்க முடியும். நல்லா தான் தேடி பார்த்தோமே, அவளை காணமேடா. ஏனா அவ அண்ணன் இங்க தானே சுத்திட்டு இருக்கான். ஒருவேளை அவன் கூட போய் சேர்ந்திருப்பாளோ. ஏண்டா அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாண்ணே, ஏன் வரல ஏன் வரலன்னு மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு இருந்தால. இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு போன் ஆச்சு பண்ணனா சைலண்டா இருக்கானே. அப்படின்னா அர்த்தம் ஏய் என்னடா பீதியை கிளப்பிட்டு இருக்கீங்க? இப்ப இருக்கு இந்த சந்தேகம், அவனுக்கு முதல்ல போனை போடு. அவன் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியும். போனை போட்டுருவோம். காளிதாஸ் இருந்து போன் வருது. என்ன மச்சான், கீதா நம்ம கிட்ட கிடைச்சது அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? இருக்கலாம், அட்டன் பண்றேன். ஸ்பீக்கர்ல போறேன், லவுட் ஸ்பீக்கர். ஹலோ, காளிதாஸ் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. என்ன கோபி, பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு. ஆமா, நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பேச்செல்லாம் இருக்கு. சொல்லுங்க. என்னமோ உன் தங்கச்சி உன் கைக்குள்ளார இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுற. ஆமாங்க, வந்துருச்சுங்க, கரெக்டா சொல்றீங்க. அப்புறம் என் தங்கச்சி உங்ககிட்ட அன்பா சில வார்த்தையெல்லாம் பேசணும்னு சொன்னிச்சு. ஏன்னா இது வரைக்கும் உங்ககிட்ட பேசவில்லையாமே. என் தங்கச்சி கிட்ட போன கொடுக்குறேன், பேசுங்க. பேசுமா? டேய் காளிதாஸ், எடுவட்ட பையலே. கூட்டிட்டு உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானே உன் மாம. அவனை பத்தி நீ யோசிச்சியா? ஜெகன் மாமாவா இல்ல நெல்லி மாமாவா? உங்களுக்கு என்ன இந்த ரெண்டு மாமாவே இருக்காங்களா? மூணாவது மாமா எங்க அப்பா பிரசோட இல்ல. ஐயோ, அவர் மாட்டிக்கிட்டாரு, அவர் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாரு, அவங்க அடிப்பாங்களா? நான் போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன். சும்மா சீன் போடாத அண்ணே. காளிதாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டவன் அந்த ஜோசியக்காரன், அவன் வந்து சிக்னா நான் மாமான்னு சொல்லி மாட்டி விட்டுட்டேன். என்னது அடிக்க கூடாத? இரு, நீ ஸ்பீக்கர்ல போற, நீ கேளு. அடிக்கிறான். என்ன கேட்டியா? இங்க பாரு கோபி, ஒழுங்கு மரியாதை ரேவதியும் தங்கவலியும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு உன் மாமனை கூட்டிட்டு போ. சரிங்க சார். சார் சார் சார், நீங்க சொல்றபடி எல்லாம் செய்யறேன் சார். ரேவதியும் தங்கவலியும் நான் உடனே கூட்டு வந்துறேன் சார். என் மாமா மட்டும் ஒண்ணும் முடியாதுங்க சார். எங்க கூட்டு வரணும், எப்ப கூட்டு வரணும், அது மட்டும் இடத்த மட்டும் சொல்லிருங்க சார். நீங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல ஐந்தருவில இருந்து செங்கோட்டை போற வழியில மூணாவது கிலோமீட்டர்ல ஒரு தோப்பு இருக்கும், அங்க கூட்டிட்டு வா. சரிங்க சார், சரிங்க சார். சார் சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ரேவதியும் தங்கவலியும் இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த இடத்துக்கு கூட்டு வந்துறேன் சார். மாமா மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க, வழி தாங்க மாட்டார் சார். ஒரே ஒரே நிமிஷம், மாமா மட்டும் போன கொடுங்க சார். ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன் ப்ளீஸ் சார். மாமா கிட்ட பேசணுமா? இந்தா பேசு. டேய் உன் மாப்பிள்ள பேசணுமா? நீங்க உதவி துரோகி. இப்ப பேசுறீங்க பத்தியா? துரோகி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அப்படியே சொல்லுங்க, அதை அப்படியே நம்பட்டும். மாமா
இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் வந்து அந்த ரேவதியும் தங்கவேலையும் கூட்டிட்டு வருவேன், ஆனா அவன்கிட்ட அனுப்பவே மாட்டேன். தெரிஞ்சிருந்தா அந்த கீதாவை தூக்குறதுக்கு பதிலா உடனே முதல்ல தூக்கிருப்பேன்.